بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு சகோதரர் ஆண் டாக்டரிடத்திலே பெண்கள் செல்வதும் பெண் டாக்டர்களிடத்திலே ஆண்கள் செல்வதும், அந்த நேரத்தில் அவர்கள் நாடி துடிப்பு பார்க்கும்போது அல்லது அவர்களுடைய மருத்துவத்திற்காக வேண்டி ஒரு அஜ்னபியான அந்நிய பெண்களுடைய அல்லது அந்நிய ஆண்களுடைய ஸ்பரிசங்கள் தொட்டுக்கொள்வது இதை எந்த அளவிற்கு சரிய அனுமதிக்கின்றது அல்லது அனுமதிக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்பதாக கேட்டிருக்கின்றார். அன்பு சகோதரரே, உங்களுடைய கேள்வி மிக நியாயமான கேள்வி. பொதுவாக ஷரியத்தினுடைய ஒழுங்கு சட்டத்தின்படி ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பதும் அவர்களுடைய ஸ்பரிசங்களை தொடுவதும், ஒரு பெண் அந்நிய ஆணை சாதாரணமாக பார்ப்பது வேறு, இச்சையுடைய கண்கொண்டு பார்ப்பது வேறு, அவ்வாறு பார்ப்பதும் அவர்களுடைய ஸ்பரிசங்களை தொடுவதும் ஹராமா? ஆனால் மருத்துவத்திற்காக வேண்டி என்று வரும் பொழுது ஷரியத் இதிலே அனுமதி கொடுக்கிறது. இருந்தாலும் ஆண்கள் ஆண் டாக்டர்களிடத்திலே செல்வதும் பெண்கள் பெண் டாக்டர்களிடத்திலே செல்வதும் தான் உசிதமானது, அதுதான் மிகச்சிறந்தது. ஒரு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட பெண் டாக்டரே கிடைக்கவில்லை எனும் பொழுது ஸ்பெஷல் டாக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு டாக்டர்களிடத்தில் ஆண் டாக்டர் இடத்துல செல்லலாம். அதே போல ஒரு ஆண் இது மாதிரியான நோய்களுக்கு ஆண் டாக்டர்கள் கிடைக்கவில்லை எனும் பொழுது இவர்கள் தங்களுடைய இனம் அல்லாத வேறு இனத்தினுடைய டாக்டர்களிடத்திலே செல்லலாம். ஆனாலும் எந்த அளவிற்கு இயலுமோ அந்த அளவிற்கு ஆண்கள் ஆண் டாக்டர்களிடத்திலும் பெண்கள் பெண் டாக்டர்களிடத்திலும் தங்களுடைய நோய்க்கான சிகிச்சை பெறுவதுதான் சிறந்தது. இங்கு கேள்வி கேட்ட நபர் குறிப்பாக ஒன்றை கேட்டிருக்கின்றார். ஹீலர்கள் என்று இன்றைக்கு புதிய ஒரு மருத்துவ முறை வந்திருக்கின்றதே, அந்த ஹீலர்கள் ஆண் ஹீலர்களிடத்திலே பெண்கள் செல்கின்றார்கள், பெண் ஹீலர்களிடத்திலே ஆண்கள் செல்கின்றார்கள், இது எப்படி என்பதாக வினவுகின்றார். எப்போது ஆண் ஹீலர்களும் பெண் ஹீலர்களும் வந்துவிட்டார்களோ அங்கும் ஆண் ஹீலர்களிடத்திலே ஆண்களும் பெண் ஹீலர்களிடத்திலே பெண்களும் செல்வது சாத்தியம்தானே? ஏன் இந்த இடத்திலே சரியத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும்? எனவே இதுதான் சிறந்த தீர்வு. ஆண்கள் ஆண் டாக்டர்களிடத்திலும் பெண்கள் பெண் டாக்டர்களிடத்திலும் செல்ல வேண்டும். மிகவும் இக்கட்டான தருணம். இவ்வாறான நோய்களுக்கு ஆண் டாக்டர்கள் ஆண்களுக்கானவர்கள் இல்லை அல்லது பெண்களுக்கு பெண் டாக்டர்கள் இல்லை எனும் பொழுது மற்ற இன்னொரு பாலினத்திலே அவர்கள் காட்டிக்கொள்வதால் எந்த தவறும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.